இதுல நீங்க 10 பேரும் கையெழுத்து போடணும். அதுல என்ன எழுதிருக்கு? நம்ம இந்த கேஸ வாபஸ் வாங்குறோம்னும், நம்ம கிராமத்தை அவங்களுக்கு விட்டு தரோம்னும். திருட்டு நாயே, நம்ம கிராமமா? அது எங்க கிராமம்டா? எங்கடா எங்க ஜீவானந்தம்? அவளை என்னடா பண்ண? எங்களை எவ்வளவு கூட வித்து தொலைச்ச? ஐயா அவசரப்படாதீங்க. நீ ஏமாத்துறதுக்கு இந்த கிழவனுங்க தான் கிடைச்சாங்களடா. நீல பயல ஒண்ணியா, இன்னும் ஒரு வார்த்தை பேசின வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். அம்மாயா, அவன் திருடன் தான், திருடதான் வந்தோம். முதல்ல 25 லட்சம் திருட வந்தோம், அப்புறம் 25 கோடி திருட நினைச்சோம். ஆனா எப்ப உங்க கிராமம் பட்ட கஷ்டத்தை பார்த்தானோ, அடுத்த நிமிஷமே தூக்கி எறிஞ்சாயா பணத்தை? ஏன் தெரியுமா? உங்களை மாதிரிதான் அவன் அம்மாவும் விவசாயம் பண்ண முடியாம இங்க வந்து கூலி வேலை பார்த்தாங்க. ஒரு பாலம் கட்டும் போது பில்லர் மேல வந்து செத்து போயிட்டாங்க. தான் குடும்பம் மாதிரி எந்த விவசாய குடும்பம் ஆயிடக்கூடாதுயா? அவன் நாய் மாதிரி கஷ்டப்பட்டான். ஒருவேளை சாப்பாடு அவன் முழுசா சாப்பிடல, ஒரு ராத்திரி அவன் நிம்மதியா தூங்கல. உங்க ஜீவான போலீஸ் கிட்ட அடி வாங்கினான். ஆனா இவன் ஒத்தால 50 பேர் எழுத்துனானே, அது கூட பணத்துக்காக தானா? இப்ப கூட அவன் உங்ககிட்ட கையெழுத்து கேக்குறது ஜீவானந்தத்தை காப்பாத்ததா இருக்குமே தவிர பணத்துக்காக இருக்காது. உண்மையான அன்புக்கும் பொய்யுக்கும் வித்தியாசம் தெரியாதனாலதான்யா உங்களை எல்லாம் நீங்க பெத்த பிள்ளைங்களே ஓல்டேஜ் ஹோம்ல விட்டு போயிட்டாங்க. என்ன வார்த்தடா சொல்லிட்ட? ஐயா என்ன நம்புங்க, நீங்க எல்லாரும் இதுல கையெழுத்து போட்டாதான் என்னால ஜீவானந்தம் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். நாளை கேஸ்ல நம்ம ஜெயிப்போம், என்ன நம்புங்க. தம்பி அந்த பேப்பர் கொடுங்க. ஜீவானந்தம் திரும்பவும் வரணும், எங்க ஊருக்கு தண்ணி வரணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் நாங்க உயிரோடு இருக்க மாட்டோம். ரெண்டும் வரும், நானே திரும்ப வரலனாலும்